ஓகே சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மாமாத் பத்தின ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்தறலாம். சோ மாமாஎர்த் அப்படினால as usual நமக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுற விஷயங்கள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இட்ஸ் an இந்தியன் பிராண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பிளேஸ் பண்ற ஒவ்வொரு ஆர்டருக்கும் அங்க ட்ரீஸ் பிளான் பண்ற வெப்சைட்டோட லிங்க் பண்ணிடுறாங்க. சோ அதன் மூலமா பை தி எண்ட் ஆஃப் 2025 அங்க 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்றதுக்கு உண்டான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன் வெப்சைட்ஸ் லைக் அமேசான் நைகா பிளிப்கார்ட் பர்பிள்லயும் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயுமே இப்ப மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா நான் உள்பட நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தி கம்மியா இருக்கு, ரொம்ப டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். மெயினா இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல பொல்யூஷன்னால வெளியில அப்படியே போயிட்டு வர்றதுனால, அதுக்கப்புறம் மெயினா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்லோ கவர்ஸ்னால கூட ஹேர் ஃபால் எல்லாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஹேர் ஃபால் எல்லாம் ஹேர் டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கறதுக்காகவே மாமாஎர்த்ல ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஆயில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மெயினா ரோஸ்மெரி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கு. நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி ஆயில்னு சொல்லிட்டு நிறைய போகும். சோ அதுக்காகவே மாமாஎர்த்ல இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாமாஎர்த் ரோஸ்மெரி ஹேர் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மெரியோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் இல்லாம மேத்தி தானே, அதாவது இந்த ஃபெனுக்ரீக் வெந்தயம் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஹேர் நல்லா வளர்றதுக்காக நிறைய ஹேர் பேக் எல்லாம் இதை வச்சுதான் டிஐஒய் மாதிரி எல்லாம் பண்ணுவோம். சோ அதனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸும் இருக்கு. இதனால இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால வந்து ரொம்பவே நல்லா ரெடியூஸ் பண்ணிடும். ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் நிறைய இருக்கும், அதனால ஹேர் திக்கனிங்கும் அதிகமா வரும், ஹேர் டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த மாமாஎர்த்தோட ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு இன்னமே கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஹேர் க்ரோத் ஆயில் கூட ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலும் வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட கொஞ்சம் நீங்க மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதே மாமாஎர்த்தோட மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னமே கொஞ்சம் நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ல வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட கோட் நிவி 2023ங்கிற கோடை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி உங்களோட ஹேருக்கு ஒரு நல்ல டென்சிட்டி ஆட் பண்ணுங்க. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணுவோம். டீ லவர்னா யார் தெரியுமா, கடையில் வாங்கி வச்சு இன்னும் போட்டு தள்ளியிருப்பான். டீ கிளாஸ்லயே டீ குடிக்கிறது தான் டீ லவர். டீ லவரா நீ? பிஸ்கெட் லவர். கலரே தெரியல இதுல. அதுதான் டீன் வகிமை. ரெண்டு அப்படிங்கிருவா. ஒர்க்லாம் முடிச்சாச்சு, இப்போ வந்து சலூனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அதுக்குள்ளே ஹேருக்கு கொஞ்சம் வேவி டெக்ஸ்சர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸ். இதுவே நீங்கள் கேர்லி ஹேராக இருந்துச்சுன்னா நல்லா அந்த கேர்ள்ஸ் வரும் இந்த மெத்தடில். நான் இந்த கெரட்டின் ஸ்மூத்னிங் இதெல்லாம் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுது. ஸோ இனி வந்து அதெல்லாம் பண்ண வேணாம், நார்மலாக இருக்கிற ஹேரை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ஃபஸ்ட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். வெறும் ஷாம்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து பாரபன், சிலிகான், சல்ஃபேட் அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத ஷாம்புவை யூஸ் பண்ணால் இன்னும் அந்த கேர்ள்ஸ் நல்லா டிஃபைனிங்காக தெரியும். ஹேர் வாஷ் பண்ண உடனே அந்த வெட் ஹேர்லேயே ஸ்வெஸ்கார்ஃபோட நான் இன்றைக்கி ஸ்பா க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ட்ரை ஹேருக்குலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்டரோடு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஷாம்பு பண்ணிட்டு வந்த உடனே நான் கண்டிஷனர் எதுவும் போடாமல் இந்த ஸ்பா க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ரூட்லேருந்தே இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய சலூன்ஸ்லலாம் இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த கேர்லி வேவி ஹேரை வந்து ரீடெயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் இதுக்கு நம்ம ஹேர் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்டராக இருக்கணும். அதுக்காக எல்லா ஹேரும் செக்ஷனாக பிரிச்சுட்டு நீங்கள் நல்லா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேர்லி வேவி பேட்டர்ன் ஹேருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வெட்டாகவே தான் இருக்கணும். ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து மேலே இந்த ஹேரை வந்து நல்லா ஸ்க்ரன்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேர்ள்ஸ் வந்து கிடைக்கும்.
கேர்லி ஹேராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே கேர்ள்ஸ் கிடைக்கும். ஸோ இது நல்லா ஸ்க்ரன்ச் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இதனோட மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சேம் அதே மாதிரி வெட்டாக தான் இருக்கணும், ஹேரு ட்ரையாக இருக்கக்கூடாது. நல்லா ஹேரில் சிக் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து அஸ்பாவோட இந்த லீவின் கண்டிஷ்னர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பேர்லேயே உங்களுக்கு இருக்கும் லீவின் கண்டிஷ்னர். ஸோ இதை போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை ஹேரை, அப்படியே ஹேரோட லீவ் அப்படியே விட்டுறது தான். ஸோ அதை வந்து எல்லா ஹேருக்குமே படுற மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இந்த மெத்தடில் கொஞ்சம் ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த லீவின் கண்டிஷனர் போட்டு சேம் அதே மாதிரி கீழேருந்து மேலே ஹேரை வந்து ஸ்க்ரன்ச் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் முடி சின்ன சின்ன அதாவது கம்மி கம்மியாக எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிஃபைனிங்காக தெரியும். இப்போ என் ஹேர்லேயே கொஞ்சம் வேவ்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். கேர்லி ஹேராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கேர்ள்ஸ் கிடைக்கும். இப்போ அதை லீவின் கண்டிஷனரை ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, அப்படியே கேர்ள் டிஃபைனிங் ஜெல், அதுவும் நான் ஆஸ்பாவோட ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன், அதையும் ஹேரில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட், கேர்ள் டிஃபைனிங் ஜெல். கேர்ள்ஸ் நமக்கு கொடுக்கறதே இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இதுவும் அதே மாதிரி சேம் என்ன மெத்தடோ அதே கீழேருந்து மேலே ஸ்க்ரன்ச் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரன்ச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த வேவ்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே கிடைக்கும். கீழேருந்து மேலே மறுபடியும் எல்லா ஹேரும் ஒன்றா போட்டு கொஞ்சம் அப்சைட் டவுன் அந்த மாதிரி போட்டு நல்லாவே கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஸ்க்ரன்ச் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து ஒரு டவல் எடுத்துக்கிறேன், மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்துகிட்டு அந்த ஹேரை வந்து கீழே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிராவிட்டிக்கு ஹேர் ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மேலே அப்படியே கொஞ்சம் கட்டிக்கிறேன். இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ளே அதுக்கப்புறம் நீங்கள் அதை கழட்டிட்டு மற்ற ஒர்க் பார்த்துடலாம். ஸோ அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வந்து இன்றைக்கி குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி மார்னிங் குக் பண்ணல, அவருக்கு வந்து டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். ஸோ லன்ச்சுக்கு வந்து நான் இன்றைக்கி சும்மா வெஜிடபிள்ஸ் மாதிரி போட்டு ஒரு ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுருந்தேன், ஒரு வெஜ் பிரியாணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே எல்லாத்தையும் ஈஸியாக அப்படியே குக் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஹேரும் நல்லாவே ட்ரை ஆயிரும். இது வந்து சிஜி மெத்தட், கர்லி கேர்ள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இனி வரப்போகிற வ்ளாக்ஸில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, ஸோ மேலெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் க்ரீம் அந்த கேர்ள் டிஃபைனிங் ஜெல் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நல்ல ஒரு கேர்ள்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது, ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தான் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே போட்டு நல்ல ஒரு வேவ்ஸ் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சும்மா இல்லாமல் அது இதையும் பண்ணி ஓரளவுக்கு மாற்றி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஸ்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப மறுபடியும் பழையக்கா மாறிக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போக போகிற வ்ளாக்ஸில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆச்சு, பயங்கரமாக பசிக்குது. போய் நல்லா ஒர்க் எல்லாம் பண்ணனால நல்ல பசி, அதனால் சூப்பராக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து சலூனுக்கு கிளம்பியாச்சு. இந்த அன்றைக்கு அப்படியே ஓடிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சலூன் கிளம்பலாம், பெடிக்யூர் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2 weeks மேலே ஆகுது, நான் ஹேர் கோம் பண்ணி என் ஹேர் இப்படி தான் இருந்தது கோம் பண்ணாமல். எதுக்காக பெடிக்கியூர்னு பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் வலியாக இருந்தது, கொஞ்சம் மசாஜ் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். ஸோ நான் வந்து லாஸ்ட் வியட்நாம் போனப்போ தான் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பண்ணல, ரெகுலராக நான் பண்ணுற ஆள் கிடையாது. சும்மா கால் வலிச்சது ஒரு மசாஜ் போகலாம் அப்படின்னா நான் போவேன். நான் வந்து இன்றைக்கி அக்வா கூல் பெடிக்கியூர் வந்து எடுத்திருந்தேன். ஸோ நல்லாவே ஒரு சில்லுன்னு இருந்துச்சு, நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நின்றுட்டு குக் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் அந்த டைம்லலாம் வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெட் ஸ்கின் செல்ஸ் பார்த்துங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்கின் வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே நல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மசாஜ்க்காக தான் மெயினாக போயிருந்தேன், நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இது வந்து 950 டோட்டலாக ஜிஎஸ்டியோட நான் பண்ணியிருந்தது. பக்கத்து வீட்டு பக்கத்துலேயே சலூன் இருந்தது, அங்கே தான் போயிருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டெப் தான், மாஸ்க் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கூலிங் சென்சேஷனாக இருந்துச்சு. ஸோ பெடிக்யூர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. பெடிக்யூர் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ரிசல்ட்டு. நான் யூடியூபராக இல்லைனாலும் இப்படி தான் பண்ணுவேன். ஏ நோ, கால் மேல்
ஸோ ஃப்ரெஷ்ஷாக பெடிக்யூர் பண்ணதுனால கொஞ்சமாவது அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் போட்டு அப்படியே நடந்துட்டுருந்தேன். அண்ட் அந்த அன்னைக்கு வியூ வந்து ஈவினிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் இந்த வியூ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் உங்களோட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப சீனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக இந்த வியூ. சிஸ்டர் அப்படியே ஊர்லேருந்து வந்திருந்தனால சரி மார்க் ஆண்டனி மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தோம். அதனால் அப்படியே ஈவினிங் மூவிக்கும் கிளம்பியாச்சு. அப்படியே இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு சூப்பராக போச்சு. இது வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் எப்படி போச்சு, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து.